அடிஷன் கற்றுக்க போகிறோம். இப்போ நம்பர் போகிறோம், 1, 2, 3, 4 எல்லாரும் தெரியும்ல. சரி, ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 என்ன? இப்போ கூட்டுவோம் பாருங்க, இது 2 ஃபிங்கர். ஓகே, 2 ஃபிங்கர் எடுத்து வச்சுக்கோங்க, கூடவே இன்னும் 2 ஃபிங்கர் இருக்கு. மொத்தமாக கூட்டுங்க, 1, 2, 3, 4 2, 2, 4 வரும். இப்போ நான் 2-digit நம்பர் கற்றுக்கிறோம், 22 போட்டேன், இங்கே 44 போட்டுக்கிறோம். இதில் போட்டுவோம்ல, இப்போ 4 வந்துச்சுல, அதே மாதிரி தான் இங்கே 2 இருக்கா, இது கூட இன்னொரு 4 சேர்த்துக்கணும், 2. இப்போ 4 மட்டும் நம்ம கையில் எடுத்துக்கிட்டு கூட 2 சேர்த்தா முடிஞ்சுது. இப்போ 4 கூட 5, 6 அவ்வளோதான். இதே மாதிரி தான் இது வரும். இப்போ 6 இங்கே போட்டுட்டு இங்கே ஒரு 6 போட்டால் முடிஞ்சுது, சம் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 3-digit நம்பர் போவோம், 3-3 போட்டிருக்கேன். இப்போ நம்ம 3-digit நம்பர் போட்டிருக்கோம், 5. உங்களுக்கு டேபிள்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் டேபிள்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். 3-3 சார், இல்லை இல்லை, டேபிள்ஸ் யூஸ் பண்ணா சிலது தான் யூஸ் பண்ணணும். இப்போ 3 ஃபிங்கர் எடுத்துக்கோங்க, 3+3 1, 2, 3, 4, 5, 6 இப்போ 6 வந்துருக்கா, இங்கே 6 போட்டுக்கணும். இப்போ 3+5 கூட்டணும், அதனால் நீங்கள் வேணும் 5 ஃபிங்கர் சேர்த்துக்கோ, 5 எடுத்துக்கிட்டு இப்போ வந்து 6, 7, 8 இங்கே 3 சொல்லிருக்கான்னா 3 எடுத்துக்கோ, அதே 8 கேட்டிருக்கான், நம்ம 8 தான் இப்போ ஆன்சர் போட்டிருக்கோம். இங்கே 8 வந்துடுச்சு, இப்போ 3, 4 கூட்டணும். இப்போ 4 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கிட்டு கூட 3 கூட்டினா முடிஞ்சுது. இப்போ வந்து 5, 6, 7 இப்போ சப்ராக்ஷன் போகும். இப்போ நம்ம சப்ராக்ஷன் பண்ண போகிறோம், இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணுற மாதிரியே அதில் நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ பார்ப்போமா, இதே சம்பளம் தான் நான் கீழே போகிற போகிறேன் திருப்பி. சப்ட்ராக்ஷன்னா இதை மாதிரி ஒரு ஐஃபன் மாதிரி ஒரு கோடு போட்டுக்கணும், ப்ளஸ் இதை மாதிரி ஒரு ப்ளஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம அடிஷன் சொல்லுவோம், ப்ளஸ் மாதிரி போட்டுக்கணும், அடிஷன்னா ப்ளஸ் தான் அர்த்தம். இப்போ இதை பார்ப்போம், 2 2 மைனஸ் பண்ண எவ்வளோ வரும், இதில் நம்ம கூட்டுறோம்ல அதே மாதிரி இதை அப்படியே மைனஸ் பண்ணணும், இதை அப்படியே இதை மைனஸ் பண்ணால் என்ன ஆகும், என்ன ஆகும்னா 0. அதேமாதிரி நம்ம இதை போடுவோம். இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன், இப்போ இதை விட எது பெரிய நம்பர் இந்த ரெண்டுத்தில், 4 தான் பெரிய நம்பர், 4 தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் போட்டுக்கணும். இப்போ 2 மைனஸ் பண்ண முடியுமா 4-ஆல்? முடியாது, ஏன்னா இது வந்து இதை விட சின்ன நம்பர், இதுதான் பெரிய நம்பர், பெரிய நம்பர் தான் எப்பயும் மேலே போடணும். 22 44 தானே பெருசு, அதனால சப்ராக்ட் பண்ண முடியாது. 22 வந்து சின்னது, 44 பெருசு, அதனால் சின்ன நம்பரில் இருந்தால் பெரிய நம்பர் சப்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம திருப்பி போடுவோம், 44 ஃப்ரெண்டில் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து 22 மைனஸ் போட்டுக்கணும், மைனஸ் பண்ணால் என்ன வரும், 4-2 இருக்குது, 2 தான் 4-ஆக வரும். இப்படி இருந்தால் 4, இது 2, இது 2, அதான் 4-ஆக வருது. இப்போ என்ன சொல்கிறான், மைனஸ் பண்ண சொல்கிறேன், 2 தான் மைனஸ் பண்ண சொல்கிறேன், அப்போனா மிச்சம் எவ்வளோக்கும் 2 தான் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும் வரும் ஆன்சர், ஒரே சொல்கிறது ஆனால் இது தான் வரும், கரெக்டாக இருக்கும். இப்போ 3-digit போக போகிறோம், இப்போ பாருங்க 6-ல 2-3 இருக்குது, இப்படி பண்ணாலும் 6 வருது, கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதனால் இப்போ 1 மைனஸ் பண்ண சொல்கிறான், 3 6-ல 3 மைனஸ் பண்ண சொல்கிறான், இப்போ இவ்வளோ வரும், 3 தான் வரும் ஆன்சர், 3. இப்போ 5
பண்ண சொல்கிறான். அஞ்சில் மூணு மைனஸ் பண்ணுவோம். ஓகே, மூணு மைனஸ் பண்ணுங்கள். மிச்சவங்களும் இருக்குது, ரெண்டு தான் இருக்குது. இப்போ நாலில் மூணு மைனஸ் பண்ண சொல்கிறான், ஒன்று தான் இருக்குது. இப்போ ஒன்று ரெண்டு மூணு தான் ஆன்சர். இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.